ஸோ ஹாய் கைஸ், வெல்கம் டு பிக் ஸ்னைப்பர்ஸோட புது வீடியோவுக்கு. இப்போ நான் ஒரு ட்ராப்பர் பண்ண போகிறோம். இப்போ நான் மைண்ட் பண்ணிகிட்டே போயிட்டே இருக்கோம். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே, நம்ம கீழே வந்துட்டோம். இப்போ நம்ம கீழே போயிட்டே இருக்கோம். பெட்ராக் வரைக்கும் நம்ம போனோம் கைஸ். இது ஒரு நூ இதுதான், ட்ராப்பர் தான். ஸோ ட்ராப்பர் ப்ராக்டிஸ் பண்ணால் இந்த ட்ராப்பர் பண்ணிக்கலாம் நீங்கள். ஸோ இப்போ நம்ம பெட்ராக் வரைக்கும் போயிட்டோம். ஐயோ, பெட்ராக் போயிட்டோம். ஆமாம், பெட்ராக் வரைக்கும் போயிட்டோம். ஸோ இப்போ நம்ம டிஎன்டி வச்சு மேலே வருவோம். சர்வைவலில் இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து நிறையா டிஎன்டி உங்களுக்கு வேணும். ப்ளஸ் எலைட்ரா வேணும். நான் க்ரியேட்டிவில் இருக்கிறதுனால இப்போ நான் வந்து என்னது டிஎன்டி ஃபாஸ்ட் ஃபாஸ்ட்டாக வச்சுட்டே வந்துடுறேன். சர்வைவலில் இருந்தீங்கன்னா எலைட்ராவோட போங்க, இல்லைனா உங்கள் சாய்ஸோட நீங்கள் அப்படியே கீழேருந்து அப்படியே போயிட்டே இருக்கலாம். ஆனால் நீங்கள் பெட்ராப்பருக்கும் போயிடுங்க, அப்போ தான் ஒரு ட்ராப்பர் கிரியேட் ஆகும். இப்போ நம்ம இப்போ போயிட்டே இருக்கோம் மேலே. இப்போ நம்ம எங்கேருந்து வந்தோமோ அப்படியே திருப்பி பின்னாடி போனோம். அப்படியே வந்து ஸ்ட்ரெயிட் இதில் ஸ்ட்ரெயிட்ல இல்லை நீங்க வந்துட்டோம். ஸோ இப்போ என்கிட்ட ஃப்ளிண்ட் அண்ட் ஸ்டீல் இருக்கு, இதை வச்சு அப்படியே லைட் பண்ணிடலாம். கொஞ்சம் தள்ளி போயிருக்கலாம். சர்வைவலில் இருந்தீங்கன்னா தள்ளி போயிருக்கோங்க. க்ரியேட்டிவ்ல இருக்கிறதுனால அப்படியே அப்படியே அதை வெடிச்சுக்கிட்டே இருக்கோம். குதிக்க போகிறோம், ஏன்னா க்ரியேட்டிவ்ல இருக்கேன். சீக்கிரம் கீழே போகிறதுக்கு குதிச்சிட்டேன், எதுவுமே ஆகாது. ஸோ இப்போ நம்ம வந்து இங்கே ஒரு சின்ன ஹோல் இருக்குல்ல, அங்கே வாட்டர் பக்கெட் போட்டுடலாம். வரி வயசு முன்னாடி சர்வையில் இருந்ததுனால இன்வெண்டர் இப்படி இருக்குது. ஸோ இது போட்டோமா, இது இது நம்ம அப்படியே இந்த பெட்ராக்கெல்லாம் உடச்சி இங்கே போட்டுடலாம் கொஞ்சம். அப்புறம் இதை உடச்சி இதையும் உடச்சி அப்படியே இங்கே இவ்வளோ தூரம் பண்ணிடலாம். ப்ளஸ் இதையும் உடச்சிருவோம். அது நம்மளுக்கு இப்போ ஒரு ரொம்ப சின்ன ட்ராப்பர் தயாராகிருக்கு. இதுதான் நூப்ஸுக்கான ட்ராப்பர். ஸோ முன்னாடி வீடியோவில் நான் ஒரு பார்க் ஓவர் பண்ணல, அந்த இந்த ட்ராப்பரில் தான். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து என்னென்னா ஒரு ட்ராப்பரை க்ரியேட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம அதில் விளையாடி பார்ப்போம். ஸோ நம்ம இந்த ட்ராப்பரில் விளாவது எப்போவுமே ஒரு பெட்டு அது கிட்டே வச்சுக்கணும். அப்போ தான் என்னது சர்வையில் இருந்தோம்னா ஸ்பானதுக்கு ஃபஸ்ட்லேருந்து திருப்பி வரணும். ஸோ இந்த வாட்டர் லீக் ஆகுது தெரியாமல் பண்ணிட்டேன். ஸோ அது அப்படியே இருக்கட்டும், நம்ம இந்த சைடில் போய் பண்ணலாம். இவர் அப்படியே நீங்கள் ஒரு வாட்டர் ஃபால்ஸ் பண்ணனாலே இந்த மாதிரி ஒரு ஐடியா உங்களுக்கு சூட் ஆகும், இந்த சூட் ஆகும்னு நினைக்கிறேன். அப்படியே இல்லைனா ஒரு ஓ சாரி கைஸ், கீழே வந்துட்டேன். இல்லைனா வேறு எதோ பண்ணனாலும் பண்ணிக்கலாம் இந்த ட்ராப்பர் வச்சு. ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஒரு பெட்டு எடுக்க போகிறோம். ஓகே, இதில் நிறைய பேர் இருக்கும். நான் பிளாக் எடுத்துக்கிறேன். உங்களுக்கு என்ன பெட்டு என்ன கலர் பிடிக்குமோ அந்த பெட் எடுத்துக்கோங்க, கம்ப்ளைண்ட் பண்ணல. ஸோ இப்போ ஸ்பான் பாயிண்ட்டை தொட்டுப்போம். ஓ ஓ, நைட் ஆச்சு, லீவ் பெட்டு. வெயிட் பண்ணுங்கள், சேட்டில் போய் டே எப்போவுமே இருக்கணும்னா என்னது இங்கே அப்படியே ஒரு ஸ்லாஷ் ஆல்வேஸ் டேன்னு போட்டுருங்க. எஸ் டே உங்கள் ஆ, இப்போ நெக்ஸ்ட்டு கொடுங்க. பார்த்தா இப்போ டே ஆகிட்டே இருக்கும், இனிமேல் எப்போவுமே நைட் ஆகுது. ஸோ கவலைப்பட வேணாம். ஸோ இப்போ ஸ்பான் பாயிண்ட் நான் தொட்டுட்டேன். இப்போ நான் சர்வைவில் மாற போகிறோம். செட்டிங்ஸில் போய் மாறலாம், இல்லைனா நீங்கள் சேட்டில் போய் கேமோடு இது மாதிரி மாற்றிக்கலாம். ஸோ சர்வைவல் சர்வைவல் பீஸ்ஃபுல்லாக இருக்கு. உங்களுக்கு வேணால் நீங்கள் பீஸ்ஃபுல்லாக இருங்க, இல்லைனா மாற்றிக்கலாம். நாம் இப்போ ட்ராப்பர் பண்ணிகிட்ருக்கோம். நம்மளுக்கு இந்த ட்ராப்பரால் என்ன கிடச்சிது பார்க்கலாம். ஏன்னா ஒரு சூப்பர் ஆ, நம்மள்ட்ட பிக்காக்ஸ் இல்லைனால மைண்ட் பண்ண முடியாது. வெயிட் பண்ணுங்கள், இன்வென்டரியில் இருக்கான்னு பார்க்கலாம். இருக்குது.
ஸோ நம்ம அதனால் மைண்ட் பண்ண முடியும். கவலைப்படாமனா எங்கே போய் விழுந்தது? ஓர் ஆ கடிச்சிச்சு எனக்கு ஐயன் ஓர். ஸோ இப்போ நம்ம வந்து என்னென்னா கேர்ஃபுல்லாக இதை பண்ணணும். ரொம்ப ரிஸ்க் இது, ரொம்ப ரொம்ப ரிஸ்க் இது. ஸோ நான் வேறு தெரியாமல் கலெக்ட் பண்ணிகிட்ருக்கேன் இதை. இங்கே நம்ம கீழே இறங்கி அப்படியே அங்கே போகணும். ஓ நோ, ஓ என்னோடய திங்ஸ் போச்சு. அதனால தான் கைஸ் ட்ராப்பரில் கேர்ஃபுல்லாக இருங்க. நான் ட்ராப்பர் பிடிச்சி ஓ அதை சொல்ல வர மாட்டேங்குது. லைக் உங்களுக்கு இந்த ட்ராப்பர் பிடிச்சிச்சுனா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ப்ளஸ் நம்ம சேனலுக்கு ரொம்ப கம்மி சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கிறதுனால தான் கேட்குறேன். ஸோ இப்போ நம்ம இதை பார்க்கவர் பண்ணலாம். வேஸ்ட் டைம் வேஸ்ட் பண்ணாமல் ஓ டூ ஹார்ட்ஸ், டூ ஹார்ட்ஸ் கைஸ், டூ ஹார்ட்ஸ் அப்படியே தவிச்சிட்டோம். ஸோ இப்போ நம்ம இன்னும் டீப்பாக போனோன்னா பெட்ராக் வைக்கும் இந்த பார்க்கவர் ஃபுல்லாக இருக்குது. ஸோ என்னோடய ஃப்ரெண்டோட முன்னாடி பார்க்கவர் பண்ண பார்த்தீங்களே, அப்போ என்னது ஃப்ரெண்ட் என்னோடய ஃப்ரெண்டோட சேனல் பேர் பிக் ப்ரால்ஸ். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அவனோட வீடியோஸ் எல்லாம் செமையாக இருக்கும். ஓகே நம்ம ரொம்ப கீழே வந்துட்டோம். என்னோடய ஐட்டம்ஸ் எல்லாம் இங்கே தான் இருக்குது. இங்கே தான் நான் இது பண்ணேன், ஐட்டம்ஸ் எல்லாம் என்கிட்டே வந்துருச்சு. ஸோ இப்போ நம்ம இந்த வாட்ரு யூஸ் பண்ண போகிறது இல்லை, ஏன்னா இது ஒரு ட்ராப்பர்னால இந்த வாட்ரு யூஸ் பண்ணால் நம்ம இது ட்ராப்பர் மாதிரியே இருக்காது. ஸோ நம்ம இப்படியே இங்கே கீழே வந்துட போகிறோம். அப்புறம் நீங்கள் வேணால் இந்த வாட்டரில் அவ்வளோலாம் இல்லைன்னா அப்படியே அப்படியே நீங்கள் டைரெக்டாகவே இப்படி ஜம்ப் பண்ணிடலாம். நான் என்னென்னா அந்த ரிவர் மாதிரி பண்ணதுனால அந்த விழுந்துட்டாங்க. ஸோ இப்போ நம்ம நம்மளோட அயன் ஓரெல்லாம் இங்கே தான் இருக்குது, எடுத்துக்கணும், இதை எடுத்துக்கிட்டோம். ஸோ நம்மளோட இன்வென்டரியிலலாம் இருக்கும். ஸோ நீங்கள் மட்டும் இன்னும் கிரியேட்டிவ்ல இன்னும் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து என்னது இந்த வேர்ல்டு விட்டே போடுவீங்க. ஸோ இப்போ நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் வீடியோ நிறைய நேரத்துக்கு நம்ம இன்னும் கொஞ்சம் ஸ்டெப்ஸ் பண்ண போகிறோம். ஸோ செட்டிங்ஸ் போய் நான் கிரியேட்டிவ் மாற்றுறேன், நான் மாற்றியாச்சு. ஸோ மேலே பறக்க போகிறோம் நம்ம. ஃபஸ்ட்டு நம்ம டைமண்ட் ஆர்மர் பண்ணிக்கணும். நம்மளுக்காக மைன் பண்ணலாமா இல்லை இல்லைனா நம்ம வந்து டைரெக்டாகவே க்ரியேட்டிவில் டைமண்ட்ஸ் அப்படியே எடுத்து அப்படியே கிராஃப்ட் சர்வைவலில் மாற்றி கிராஃப்ட் பண்ணலாமான்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து என்னது மைன் பண்ணலாம். அடுத்த வீடியோவில் நீங்கள் எங்கள் கமெண்ட்ஸ் என்ன போடுறீங்களோ அதுவே பண்ணலாம். பர்சன்டேஜ் போட்டுருங்க அடுத்த வீடியோக்கான பர்சன்டேஜ். மைனிங்னா மைன் எவ்வளோ மைனிங் 75% இல்லைனா அந்த மாதிரி போட்டிருங்க. ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு இடத்துல மைன் பண்ண போகிறோம். இந்த இடத்துல மைன் பண்ணலாம். க்ரியேட்டிவில் மைன் பண்ணுறது ஈஸியாக இருக்கும், நீங்கள் என்ன சர்வைவலில் மைன் பண்ணலாம். இப்போ நம்ம டைமண்ட் கண்டுபிடிக்கிறது போயிட்டே இருக்கோம். அதுக்கப்புறம் நம்ம அப்படியே டைமண்ட் ஆர்மர் பண்ணிக்கலாம். டைமண்ட்ஸ் நிறைய நம்மளுக்கு வேணும். அதுக்கு நம்ம அப்படியே ஸ்ட்ரைட்டாக போயிட்டே இருந்தால் டைமண்ட்ஸ் கிடைக்கணும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் வைக்கே மாதிரி. ஆ இப்போ இங்கே டைமண்ட்ஸ் கிடைக்கணும்னு நினைக்கிறோம். ஸோ போய் பார்க்கலாம். எதுவுமே கிடைக்கலன்னா வந்துடலாம் திருப்பியும். ஸோ அயன் கிடச்சிருக்கு நம்மளுக்கு. ஃபஸ்ட்டு நம்மளோட அயன் கிடச்சிருக்கு. வே 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 நோ, நான் கிராவலில் மாட்டிக்கிட்டோம். ஓ கிராவல் வேறு விழுந்துக்கிட்டே இருக்கு. நம்ம இப்போ என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரில. ஸோ உடைக்க உடஞ்சா விழுந்துக்கிட்டே இருக்கு. அப்போ வந்துட்டோம், அப்படியே வந்துட்டோம் கைஸ். கிராவல் இங்கே இருக்கும். ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. நம்மளுக்கு அந்த நம்மளோட அயன் ஒரு கடிச்சதானே தெரில. ஆ கடிச்சிருச்சு. ஓகே ஸோ கைஸ் இப்போ தான் நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கும். நான் க்ரியேட்டிவ் நல்லா அப்படியே லெவலில் போயிடுவேன். ஓ ஓகே உங்களுக்கு இதுனா சர்வைவல் அப்படியே நான் ஒரு வாட்டர் பேக்கெட் வச்சுருக்கோம். அப்படியே இது பண்ணிடுங்க.
அப்படியே அப்சீடியன்னா அப்படியே ஆயிடும், அதனால உடம்புடாமல் நம்ம கிரியேட்டிவ்னால என்னது ஃபுல்லாக வாட்டராக இருக்கும். ஸோ சர்வைவலெலாம் நீங்கள் இந்த அங்கே சென்டரில் இந்த வாட்டர் இருக்குல்ல, அதில் நீங்கள் பிக் பண்ணி அப்படியே இது பண்ணிக்கலாம். ஸோ நான் நிறைய வாட்டரை இப்போ ஸ்ப்ரெட் பண்ணிட்டேன். நம்மளுக்கு ஒரு கோல்டு கிடச்சிருக்கு கைஸ். எஸ், நம்மளுக்கு ஒரு கோல்டு கிடச்சிருக்கு. நம்மளோட இன்வென்டரியில் இதெல்லாம் போகணும்னு நினைக்கிறேன். சூப்பர் கைஸ், நம்மளுக்கு கோல்டு கிடச்சிருக்கு. கோல்டே நம்மளுக்கு போதுமா இல்லை டைமண்டு போவோமா கைஸ்? கோல்டு ஓர் எங்கே காணோம் இன்வென்டரியில்? ஐயோ கைஸ், நம்ம கோல்டு ஒரு இன்வென்டரியில் காணோம். ஐ திங்க் வாட்டர் கவர் பண்ணிடுச்சோ. ஓனோ, இன்வென்டரியில் ஒரு நல்லா செக் பண்ணலாம் நம்ம கைஸ். ஒரே ஒரு ஐநோன் மட்டும்தான் இருக்குது. சரி, நம்ம ஒரு வழியில் கைஸ், நம்ம அப்படியே மேலே தான் போய் ஆகணும். அப்படியே நம்ம மேலே போவோம். மேலே ரொம்ப மேலே போனால் இங்கே ஒரு கேவ் சிஸ்டம் மாதிரி ஒன்று இருக்குது, ரொம்ப டார்க்காக இருக்குது. நம்மளுக்கு லூட் கிடச்சிருக்கு ஒரு அயன். சூப்பர் கைஸ், சூப்பர். ஓகே, நம்ம கொஞ்சம் பிளாக் சேர்க்கலாம், கிராவல் வேணாம், காபிள் ஸ்டோன் வைக்கலாம். ஓகே, அயனெல்லாம் இன்னொன்று இதில் போகுதா? இல்லை போகல. ஸோ நம்ம இந்த ஹோ வச்சு மைன் பண்ணலாம். உங்கள்கிட்ட சர்வைவலனா பிக்கேக்ஸ் இருந்தால் அதை இது பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இன்வென்டரியில் போகுதான்னு இப்போது பார்க்கலாம். இல்லை போக மாட்டேங்குது கைஸ். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறது? ஐ திங்க் நம்ம வந்து பிக்கேக்ஸ் வச்சு தான் இது பண்ணணும்னு நினைக்கிறேன். அண்ணா கிடைக்குதா கை? நம்ம இன்வென்டரியில் போய் பார்க்கலாம், எதுவும் கிடைக்க மாட்டேங்குது. ஸோ கைஸ், சாரி கைஸ், நம்ம வந்து இப்போ மேலே ஸ்ட்ரைட்டாக போய் தான் இது பண்ணணும். ஸ்ட்ரைட்டாக போய் டைமண்டு பண்ணி அப்படியே கோல்டு எல்லாருமே நம்ம ட்ரை பண்ணலாம். சாரி கைஸ், மேலே போய் தான் ஆகணும். வாட்டர் வச்சிட்டோம் டார்க்காக இருக்கிறதுனால. இங்கே ரொம்ப அயன் இருக்கு. ஸோ கைஸ், டார்ச் வைக்க போகிறேன் இப்போ நான். நீங்கள் என்னடா எவ்வளோ அனுபவம் இருக்கான்னு நினச்சாமா கைஸ்? நான் அனுபவம் தான். ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கைஸ். நம்ம சாதா டார்ச் ட்ரை பண்ணலாம். சரி, ஓகே, நம்ம இங்கே போயிட்டுருக்கோம். ஒரு ஒரு இது இடத்துக்கும் டார்ச் வச்சுட்டே இருக்கலாம் கைஸ். கைஸ் இங்கே ரொம்ப ஏன் இருக்கு, கலெக்ட் பண்ணலாமான்னு தெரில. இதை இப்போது போகுதா இல்லை போகல? சாரி கைஸ், டைம் ஆகுதுன்னா சாரி. ஒரு டார்ச் வச்சிடலாம், தெரியும் எங்கே மேலே என்ன நடக்குதுன்னு. சார், நம்ம இப்போ மேலே போக போகிறோம். ஏன்னா நம்ம நான் போயிட்டோம். ஓகே, ஸோ நம்ம இங்கே வந்துட்டோம். இப்போ நம்ம டைமண்ட் அப்படியே கிராஃப்ட் பண்ணுவோம். ஃபஸ்ட் டைமண்ட்ஸ் எல்லாம் எடுத்துக்குவோம். டைமண்ட் எங்கே இருக்குது கைஸ்? டைமண்ட் எடுத்தாச்சு. ஸோ இப்போ நம்ம சர்வைவலில் மாற போகிறோம் கைஸ். 64 டைமண்ட்ஸ் இருக்கும் சர்வைவலில் நம்மளுக்கு, கவலைப்பட வேணாம். ஸோ செட்டிங்ஸ் போகிறோம். இப்போவே 457 இங்கே டைம். நான் இந்தியாவில் வரலாம். ஸோ 457 தான் டைம் இருக்கும். ஸோ இப்போ நம்ம கிராஃப்ட் பண்ணலாம். நம்ம ஆறு மாற ஃபஸ்ட்டு நான் ஒரு டைமண்ட் ஹெல்மெட் பண்ணலாம். அதுக்கு கிராஃப்டிங் டேபிள் வேணுமா? இன்வென்டரியில் இருக்கான்னு பார்க்கலாம். இருக்குது, சூப்பர். மூணு இது இருக்குது நம்மள்கிட்ட. ஸோ ஒரு கிராஃப்டிங் டேபிள் அப்படியே கிட்ட வச்சுட்டு இப்போ பார்க்கலாம் எப்படி இதை பண்ணுறது. ஒரு ஹெல்மெட்டை கே 12 இது வேணும். ஐயோ, எவ்வளோ நம்ம பண்ணிகிட்ருக்கோம் எனக்கே தெரிலையே. ஒரு ரெண்டு ஹெல்மெட் இருக்குது. சரி பரவாயில்ல, வேறு எல்லாத்தையும் பண்ண ஆரம்பிப்போம் நம்ம.
ஒன்று எல்லாமே இன்வென்டரியில் போகணும் சார். கவலைப்பட வேணாம், நம்ம எப்படியே இதையும் பண்ணி பூட்ஸையும் பண்ணிடலாம், அதுக்கப்புறம் ஸ்வாடையும் பண்ணிடலாம், அதுக்கப்புறம் ஆக்ஸையும் பண்ணிடலாம், பிக்காக்ஸையும் பண்ணிடலாம், அப்படியே செவலையும் பண்ணிடலாம், அப்புறம் ஹோவையும் பண்ணிடலாம். ரொம்ப இது நம்ம பண்ணியாச்சு கைஸ். இப்போ நம்ம இன்வென்டரி ஃபுல்லாக இருக்குமோ? இல்லை கைஸ், ஃபுல்லாக இல்லை. நம்மளுக்கு டைமண்ட் ஆர்மர் கிடச்சிட்டு அதை போட்டுடலாம். இங்கே போய் கைஸ், இந்த புது ஸ்கின் வந்து நம்மளோட ஸ்கின்ஸ் ஃபார் மைன்கிராஃப்ட் பி இருக்கான்னு தெரில. ஆனால் எனது பிளாக் மாஸ்டர்ஸ் ஃபார் மைன்கிராஃப்ட் பின்னு ஒன்று இருக்கும், அதில் இருக்குது கைஸ். நான் வந்து டைமண்ட் ஸ்வாடம் இருக்கும் கைஸ். நம்ம அப்படியே இந்த டைமண்ட் ஆக்ஸை இங்கே போட்டுட்டு டைமண்ட் ஸ்வாடம் எடுத்துருவோம். இப்போ நம்ம சர்வைவலில் போய் கொஞ்சம் க்ரீப்பர்ஸை இதெல்லாம் ஹண்ட் பண்ணலான்னு நினைக்கிறேன். போவோம் கைஸ். சாரி கைஸ், நம்மள்ட்ட லைட்டராக இல்லை, டிராஃபிக்கிங் டேபிளை விட்டுட்டு போய் விட்டுட்டு வந்துட்டோம், பரவாயில்ல. நம்ம இந்த ஆர்ஸை மவுண்ட் பண்ணலாம் கைஸ். இந்த ஹார்ஸ் ஹெல்ப் பண்ண மாட்டேங்குது, ஸோ அப்படியே போயிட்டே இருக்கலாம். இங்கே சிக்கன் இருக்குது, அதை அப்படியே ஹண்ட் பண்ணலாம். ஓ, இந்த டைமண்ட்ஸ் வாடால் நம்மளுக்கு நிறைய ரிவார்டு கிடைக்குது. ஸோ நம்ம ஏதோ கண்டுபிடிச்சிருக்கோம். வாட் இஸ் இஸ் கேவ்? கேவ் இல்லை கைஸ், இது ஒரு டெட் எண்ட். ஸோ இது ஒரு கேவ் இல்லை, நம்ம கேவுக்காக கண்டுபிடிக்க போயிட்டே இருக்கோம். ஸோ இப்போ நம்ம இப்போ ஒரு ஓஷனில் சீல இருந்தோம். இப்போ நம்ம வந்து நிறைய பெட் நிறைய அனிமல்ஸை பார்த்துட்ருக்கோம். அதனால் நம்மளுக்கு க்ரீப்பர்ஸ் அந்த மாதிரி மாப்ஸ் தான் வேணும். ஸோ இப்போ நம்ம ஸ்விம்மிங் பண்ணி போகிறத விட போட் வேணும் நம்மளுக்கு. போட்டு பண்ணுறதுக்கு என்னென்ன வேணும்னு பார்க்கலாம். நம்ம ஒரு ஓப் போட் பண்ணலாம். ஓகே, ஒரு கிராஃப்டிங் டேபிள் தானே, போயிட்டு போகட்டும் கைஸ். கிராஃப்டிங் டேபிள் அதனால் சீப்பாக எடுத்துக்கக்கூடாது கைஸ் நம்ம. அதுவும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணணும் நம்மளுக்கு. ஒரு ஷவல் வேணும். ஓகே, பண்ண முடியுமான்னு பார்க்கலாம். வந்துச்சு நம்மக்கிட்ட போட்டு. ஆமாம் கைஸ், நம்மள்கிட்ட போட்டு வந்துச்சு, நம்மள்கிட்ட அந்த ஐட்டம்ஸ் இருந்தது. ஸோ நான் இங்கே போட்டை ஸ்பான் பண்ணி வைக்கிறேன். இந்த கிராஃப்டிங் டேபிள் நம்ம எடுத்துகிட்டு அப்படியே போயிடலாம் போட்டில். கைஸ் ஸ்டக்காச்சுன்னு நினைக்கிறேன். கைஸ் இது ஒரு கிளிச்சு கைஸ், இது ஒரு கிளிச்சு. கிராஃப்டிங் டேபிள் கீழே வந்திருக்கு, ஆனால் சாரி கைஸ், கிளிச். கிராஃப்டிங் டேபிளை விட்டு தான் அவனை வேறு வழி இல்லை கைஸ், நம்மளுக்கு டைம் ஆகுது. போட் பண்ணலாம். ஓ போடு, ஆ ஓட்டலாம். ஓ ரிட்டர்னிங்கா? போட் ஓட்டி கொஞ்சம் பழக்கம் இல்லைனால தான் கைஸ். கைஸ் நம்ம போயிட்டே இருக்கோம், இந்த பக்கம் போவோம். இங்கே ஒரு ஐலாண்ட் மாதிரி ஏதோ இருக்குது, அங்கே போவோம். நான் இப்படி தான் போய் ஆகணும். லேப்டாப்லனா கொஞ்சம் எங்கள் ஈஸியாக போயிடலாம். ஸோ மொபைலாக வர்றதுனால கொஞ்சம் கஷ்டம், அதனால் நம்ம இங்கே போயிட்டோம். ஓகே கைஸ், நம்ம இங்கே வந்துட்டோம், லீவ் பண்ணிடலாம் போட்டை. கைஸ் இப்போ இந்த போட் இங்கே இருக்கட்டும்னு நினைக்கிறேன். ஓகே, நம்மளுக்கு கொஞ்சம் அயன் கிடச்சிருக்கு, இதுவும் டெட் எண்டு. ஸோ கைஸ் அடுத்த எபிசோடில் என்ன ஆகுது பாருங்கள். ப்ளஸ்ஸு அடுத்த எபிசோடில் என்ன ஆகுதுன்னு பாருங்கள். ப்ளஸ் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபோர்ஸ் பண்ணல. இப்போ நான் இப்போ மேலே போயிட்டோம், அடுத்த எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். பை கைஸ்.